நீங்கள் ஒரு தடவை பேர் சொன்னோடனே டாக் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னா அவளை கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். ட்ரைனிங்கில் டைமிங் ரொம்ப முக்கியம். ஸ்கூபின்னு அவர் கூப்பிட்டோடனே பப்பி திரும்புது இல்லையா, இந்த மூமெண்ட் அவர் டாக் திரும்பின உடனே நம்ம நான் பாடி பெண்ட் பண்ணி பின்னாடி வர்றதுனால டாக் இன்னும் வேமாயிட்டு. ஹாய் காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு டாக் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு பேர் சொன்னோம்னா அந்த பேரில் அவங்க திரும்பி பார்க்கணும், திரும்பி நம்ம மட்டும் தேடி வரணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான நேம் ரெஸ்பான்ஸ் ட்ரைனிங் பண்ண போகிறோம். அதோட ரொம்ப 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 பேசிக்கான ட்ரைனிங், அது எல்லா டாகுக்கும் நம்ம சொன்னால் கேட்டே ஆகணும் அப்படின்னா, உட்காருன்னு சொன்னால் உட்காரணும். லைக் உங்களோட லாங்குவேஜில் உட்காருனா உட்காருன்னு சொல்லிக்கலாம், சிட்டுனா சிட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அவன் செஞ்சால் சொன்னால் செய்யணும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து ஒரு பேசிக் ட்ரைனிங் வந்து பண்ண போகிறோம். ப்ரோ தான் இப்போ வந்து நான் வந்து பண்ண எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக எனக்கு சொல்லித்தர போகிறாரு, வாங்க பார்த்துடலாம். ஸோ இப்போ என்னென்னா ப்ரோ, ஃபஸ்ட் டைம் இந்த பப்பி ஹேண்டில் பண்ணுறாரு. ப்ரீட் வந்து இது சைபீரியன் ஹஸ்கி. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நேம் ரெஸ்பான்ஸோட ஃபவுண்டேஷன் பண்ண போகிறோம். அது இப்போ நான் ப்ரோ வச்சே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அது எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இவர் பேர் வந்து ஸ்கூபியா, ஸ்கூபி. ஓகே, நோஸ் கிட்ட ஃபுட் காமிச்சிருங்க ப்ரோ. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உங்கள் டாக்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது. இப்போ வந்து ப்ரோ என்ன ப்ரோ பண்ண, ஃபஸ்ட்டு நோஸ் கிட்ட காட்டுங்க. அவன் நோஸ் கிட்ட காட்டிட மாட்டானா? கிடைக்க மாட்டான். இங்கே வாடா ஸ்கூபி, நோஸ் கிட்ட காட்டுங்க. ஸோ இப்போ கெட்டிட்னு தூக்கி போட்டுருங்க. ஸ்கூபி get it, avan paakra mari. Scooby, ha, get it, podu, get it, ha, oh, correct ah pora, okay, adhi avana thirumba ipo yes solli onu kudunga, yes solli onu kuduthunga, yes solli or piece kudu, chumma kai yes kudu, okay, ipo innor piece eduthu, light ah bayama da, ipo enna pannanum, neenga daralam leash kile vittralam, vittralama, kile vittralam, ipo get it nu podunga, per solla venda, verum get it nu mattum, ama summa no sitta kaamichittu. ஸோ நோஸ், அவன் பார்க்குற மாதிரி அவனை கேட்டுச்சு, பரவாயில்ல, இல்லை அவனுக்கு ஸ்மெல் வந்துருச்சு, திரும்ப போகலாம், போடவா? ஆ, திரும்ப நோஸ் கிட்ட காமிச்சிட்டு அப்படி தூக்கி போட. ஸ்கூபி, நோஸ் கிட்ட காட்டுங்க, பேர் வேண்டாம், சும்மா நீங்கள் ஸ்னிஃப் பண்ணுங்க, நீங்கள் ஸ்னிஃப் பண்ணுங்க, தேடி பிறந்த போதும். ஆ, ஓகே, கரெக்டாக தப்பாக பண்ணுறீங்க, வேறு ஒன்றும் திரும்ப நோஸ் கிட்ட காமிச்சிட்டு வீட்டில் நம்ம பண்ணும்போது பண்ணுவோம். இது எதனால பண்ணுறோம் அப்படின்னா, லைவாக இப்போ எடுத்தோன்னே ஒரு டாக் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரதான் செய்யும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகவே கூடாது. திரும்ப மறுபடியும் நோஸ் கிட்ட காட்டுங்க. இப்போ அந்த சைட் கெடிட்னு போடுங்க, அவன் நோஸ் கிட்ட ஸ்னிஃப் பண்ண விடுங்க, கெடிட்னு போடுங்க. ஸ்கூபி, கெடிட், இப்போ ஸ்கூபின்னு கூப்பிடுங்க. ஸ்கூபி, எஸ் சொல்லுங்க, எஸ் கொடுத்து, இப்போ இதில் சூப்பர். ஆனால் அதில் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்னென்னா நீங்கள் கெடிட் போடும்போது ஸ்கூபின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அந்த அவன் இந்த டாகோட பேர் வந்து நம்ம ரொம்ப வேல்யூபுளாக வச்சுக்கணும். சும்மா சும்மா நம்ம நேம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா டாக் வந்து பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கலன்ட்டு போயிடும். இப்போ ஸ்கூபின்னு சொல்லுங்களேன். ஸ்கூபி, எஸ் சொல்லுங்கள், எஸ் சொல்லிடுங்க, எஸ் கொடுத்துருங்க, இப்போ ஃப்ரீ சொல்லிடுங்க, ஜஸ்ட் ஃப்ரீ சொல்லுங்கள், ஃப்ரீ, ஜஸ்ட் ஃப்ரீ, ஃப்ரீ. இப்போ அவனாக போயிடுவான். நீங்கள் ஒரு தடவை பேர் சொன்னோடனே டாக் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னா அவளை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ பேர் கேட்டோன்னே ஃபுட் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு தடவை டாக் பேர் கேட்கும் போது வேல்யூபுளாக உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் சும்மாவே டே டே அவன் பேர் சொல்லியே கூப்பிட்றது, இன்னும் சில பேர் நாலஞ்சு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ பேர் வச்சா ஒம்பாட்டு கூப்பிடுவாடா அப்போ வேணா, அதனால டாக் வந்து ஜென்ரலாக உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நான் அவளை பேசிட்டே இருக்கேன் இல்லையா, அவாய்ட் பண்ணிட்டான் பாருங்க. ஆமாம், அப்போ ஸோ ஃபைனலி வந்து இந்த ட்ரீட் அப்படின்றது சொன்னாலே அப்படின்னா கெடிட் போடுங்க, கெடிட் ஸ்கூபி, எஸ் சொல்லிருங்க, எஸ். இப்போ உங்களுக்கு பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கெடிட்னு சொல்லிட்டு அங்கே போட்டுருங்க, கெடிட் போடுங்க, இப்போ ஸ்கூபின்னு கூப்பிடுங்க, ஸ்கூபி, எஸ் சொல்லுங்க, எஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இவனுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு த்ரீ காம்போனன்ட்ஸ் இது. இந்த த்ரீ காம்போனன்ட்ஸை ஒன்றா ஒரே லைன் அப்பாக போட்டிருக்கோம். சரி, ட்ரைனிங்கிறது எதுவுமே இல்லை, இதை டாகுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு எக்ஸசைஸையும் நம்ம டீச் பண்ண போகிறோம், தென் அதை ஒன்றா நம்ம செயின் லிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இவனுக்கு வந்து கெடிட்னா போய் எடுக்கணுங்கிறது தெரியும், ஸ்கூபினா வரணுங்கிறது தெரியும், சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ப்ரோ, இப்போ நீங்கள் ஃபுட் கையில் எடுத்துக்கங்க, நோஸ் கிட்ட காமிச்சிட்டு, அவன் நோஸ் கிட்ட காமிச்சிட்டு ஒரு பீஸ் அவன் பார்க்குற மாதிரி கெடிட்னு போடுங்க, சும்மா ஸ்னிஃப் பண்ண விடுங்க நோஸ் கிட்ட. இப்போ கெடிட், இப்போ கூப்பிடுங்க ஸ்கூபின்னு, ஸ்கூபி, இப்போ எஸ் சொல்லுங்க, எஸ். சி, இதுதான் டாக் ஆல்ரெடி கெடிட் தெரியும்,
இவன் கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிக்கிறான். ஒருவேளை நீங்கள் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா லைட்டாக நமக்கு அவனோட டீத் படுது, பட் ஆனால் அவன் இன்டென்ஷனலாக கடிக்கலன்றது நமக்கு தெரியுது. அவனுக்கு தேவை அதை எடுத்துக்கணும் கரெக்டாக. அதே தான். ஸோ டாக் கிட்ட முடிஞ்சளவு கொஞ்சம் வேகமாக, உங்கள் டாக் ரொம்ப இப்போ ரொம்ப ஆர்வ கோளாறுல சில டாக் வேகமாக அந்த மாதிரி டாக்குக்கு நீங்களே புஷ் பண்ணி விட்றோம். ம், வாய்க்குள்ள தள்ளி. ஆமாம், அப்போ நீங்கள் எடுத்து புஷ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும். இப்போ ஸோ இப்போ இன்னொரு தடவை கெரிட்டு கொஞ்சம் தூரமாக போடுங்க. கெரி போட்டுருவோமா? ஆ, போடுங்க. கெரிட் இப்போ கூப்பிடுங்க. ஸ்கூபி, ஸ்கூபி. எஸ் சொல்லு. எஸ். சி, ட்ரைனிங்கில் டைமிங் ரொம்ப முக்கியம். ஸ்கூபின்னு அவர் கூப்பிட்டோன்னே பப்பி திரும்புது இல்லையா, இந்த மூமெண்ட் அவர் திரு டாக் திரும்பின உடனே நம்ம எஸ் சொல்லிடணும். ஓகே. அதே மாதிரி நம்ம எஸ்னா என்னங்கிறத சிம்பிளாக சொல்லிவிடுவோம். எஸ்னா இப்போ வந்து நான் ஒவ்வொரு தடவையும் டாக்கு சும்மா ஃபீட் பண்ணும்போது எஸ் எஸ்ன்ட்டு குடிப்பீங்க. அப்போ என்ன எஸ்னா நீ பண்ணது கரெக்டுங்கிறத அஸ்யூம் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அதை மார்க்கர்னு சொல்லுவோம், ரிவார்ட் மார்க்கர். சோ நான் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணனா அதே மார்க்கர் தான் யூஸ் பண்ணனும். எஸ் ன்னு சொன்னா எஸ் தான் சொல்லணும். ஆமா, அதே தான். அப்பதான் டாக்குக்கு கண்டிஷன் கண்டிஷன். இப்போ நீங்க அவனுக்கு சும்மா எஸ் ன்னு சொல்லுங்களே. எஸ் சார் பாக்குறாங்க. அது சார் பாக்குறாங்க. சேம், அந்த அட்டென்ஷன் வரும். பிகாஸ் ரிவார்ட் வர போகுதுங்கிறது டாக்குக்கு தெரிஞ்சிரும். ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கெடிட் எந்த சைடு போடுறீங்களோ, எடுத்தேனே டாக் உங்க கிட்ட வரணும்னா நீங்க டாக்குக்கு ஃப்ரண்ட் லேயர்ல இருக்கணும். ஓகே. சோ இப்போ நீங்க கெடிட் நீங்க போட்டு நீங்க இப்படியே நின்னீங்கனா டாக் அங்க இருந்து திரும்பி வர லேட் ஆகும். ஓகே. கெடிட் இப்படி போடுறீங்கன்னா திரும்பி போட்டுருங்க. அதே மாதிரி டாக் உங்களை பார்க்கும்போது எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரெண்டு பீஸ் கொடுங்களேன், நான் ஒரே ஒட்டே போட்டு நான் இன்ச்சியலி என்ன ஒன்று ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நோஸ் கிட்ட காமிச்சிட்டு கெடிட் போட்டுருவேன். டாக் எடுத்த உடனே ஸ்கூபி, டாக் திரும்புற வரைக்கும் நான் மார்க் பண்ணல, என்கிட்ட திரும்பினோடனே எஸ், நான் பெண்ட் பண்ணி நான் ஒரு 4-5 ஸ்டெப் பின்னாடி வந்துடுறேன். ஸோ நான் பாடி பெண்ட் பண்ணி பின்னாடி வர்றதுனால டாக் இன்னும் வேகமாக என்கிட்ட வரும். இப்போ ஃப்ரீ ஸ்கூபி, எஸ் யா. ஸோ அந்த பெண்டிங் வந்து டாக் இன்வைட் பண்ணுற மாதிரி இதுதான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபைனல் டச்சை என்ன பண்ணுறீங்கன்னா, கெடிட்னு போடுறீங்க, டாக் எடுத்த உடனே ஸ்கூபின்னு கூப்பிடுங்க. உங்களை பார்த்தோன்னே சொல்லிட்டு பின்னாடி ஓடும். சி, டாகாக வந்துடும். ஏன்னா ட்ரைனிங்கில் நம்ம எப்போவுமே மூமெண்டம்லேயே இருக்கணும். நம்ம நின்றுட்டு இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவன் போர் அடிச்சு அடுத்த வேலை பார்க்க போயிடும். நோஸ் கிட்ட காட்டுங்க, கெடிட்னு போடுங்க, கொஞ்சம் தூரமாக கெடிட் போடுங்க. சூப்பர். ஸ்கூபின் கூப்பிடுங்க. ஸ்கூபி, வெயிட் பண்ணுங்க. எடுக்கல, பரவாயில்ல, பரவாயில்ல. எஸ் சொல்லுங்க, பின்னாடி போ. சூப்பர். இன்னும் ஒரு தடவை மட்டும் பண்ணலாம். ஸ்கூபி, கெடிட் போட்டுருங்க. சரி, இப்போ வந்து டாக் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாகை லீஷ்லேயே பிடிக்கல. டாக் வந்து ஆஃப் லீஷில் தான் விட்டுருக்கோம். ஸோ அந்த டாக் வந்து ஆல்ரெடி பேசிக்கான என்கேஜ்மெண்ட் தெரிஞ்சனால அவர்கிட்ட எங்கேயுமே போக மாட்டேன், மூவே ஆக மாட்டேன். அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே இது மேலே இருக்கா, எம் மேலே இருக்கான்னு கேட்டால் இது மேலே தான் இருக்குது, ஆனால் நம்ம மேலே தான் இருக்குது அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் அது மேலே தான் இருக்கும், நீங்கள் தான் உங்கள் மேலே வர வைக்கணும். ஓகே, அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டு இப்போ கெடிட் போடுங்க. நோஸ் கிட்ட காமிச்சுங்க, கெடிட். அதான் கரெக்டாக நம்ம ஆ திரும்ப காமிச்சு அந்த சைட் போட்டுருங்க. ஆ, கெடிட் போடுங்க, கெடிட், கெடிட். ஆ, இப்போ ஸ்கூபி கொடுங்க. ஸ்கூபி ஒரு கெடிட் போட்டுருங்க, கெடிட், வெயிட் பண்ணுங்க, வெயிட் இருக்கனால அவனுக்கு பரவாயில்ல. இப்போ ஸ்கூபின் கூப்பிடுங்க. ஸ்கூபி கூப்பிடுங்க. ஸ்கூபி, ஸ்கூபி. எஸ் சொல்லுங்க, பின்னாடி பின்னாடி போயிடு. ஆ, என்ன பின்னாடி போயிடலாம், பின்னாடி போங்க. ஆ, எஸ் சொல்லிடுங்க. சூப்பர் சூப்பர், எஸ் சொல்லி கொடுத்துருங்க. சூப்பர். சரி ப்ரோ, வந்து அடுத்த கமாண்டுக்கு போயிட்டார் அட்வான்ஸாக. அப்போ அப்படியே நம்ம அதுக்கு வந்துடலாம். நேம் ரெஸ்பான்ஸ் லிட்ரலி இதே தான். இப்போ சிட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் ப்ரோவே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருவார். பண்ணலாம் ப்ரோ, நீங்களே சொல்லு.
ஸோ இப்போ எப்படின்னா எனக்கு ப்ரோ தான் சொல்லி கொடுத்தாரு. இப்போ வந்து இந்த ட்ரீட்டு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து உங்கள் டாக் வந்து இப்போ பிகினிங்னா அது வந்து ஓகே ப்ரோ இது ஓகே, பிகினிங்னா எப்படி பண்ணுறது? பிகினிங்னா என்ன பண்ணுறதுனா நோஸ் அவனுக்கு சிட்டுனா என்னன்னு தெரியாதுல்ல பிகினிங்கில். ஓகே, அப்போ என்ன பண்ணுறதுனா ஃபுட் காமிச்சிட்டு நோஸ் கிட்டே காமிச்சிடணும். ஒரு ரெண்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு உங்கள் டாக் ஃபாலோ பண்ண வைக்கணும். உன்னோட பேசுமெண்ட் ஹியப் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோன்னே ஸ்லோவாக நீங்கள் கையை மேலே தூக்கணும். நீங்க ஸ்லோவா கை மேல தூக்கணும்னா டாக் உட்காந்துரும். உட்கார்ந்த உடனே எஸ் அவ்வளவுதான். இப்ப பண்ணுங்க, இது இப்ப நீங்க பண்ண போறதா ஃபவுண்டேஷன், அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க. நோஸ் கிட்ட காமிச்சிட்டு அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டெப் கூட்டு போங்க, கூட்டு போங்க, கை மேல தூக்கிடுங்க, எஸ் சொல்லிடுங்க, எஸ் கொடுங்க. இப்ப இன்னும் ஒரே ஒரு தடவை போயிடலாம். நோஸ் கிட்ட காட்டுங்க, அவனை ஒரு ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவீங்க, கை கீழே இருங்க, ஸ்லோவா பின்னாடி போங்க. இப்ப சிட் சொல்லுங்க, அவ்வளோதான், எஸ் சொல்லி கொடுத்துருங்க, எஸ் சொல்லி கொடுத்துருங்க, அவ்வளோதான், பெட் பண்ணிடுங்க. குட் பாய். சி ட்ரைனிங் எப்பவுமே முடிக்கும் போது மட்டும் டாகை பெட் பண்ணி ஹாப்பியாக அமுச்சு விட்ருங்க. அப்படின்னா அடுத்த செஷன் நம்ம எடுக்கும் போது திரும்ப டாக் என்ஜாயாக வந்து போடணும். ஓகே, இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுனு ஸ்டே ரீகால் இது எல்லாமே இன்க்ளூடிங் உங்களுக்கு லீஷ் வாக்கிங்கில் இருந்து பேசிக் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நம்ம எல்லாத்தோட டுட்டோரியலுமே பார்க்கலாம். அதில் அடுத்து நீங்கள் எது பார்க்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ மேக் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆமாம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரைனிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்குது. ட்ரீட்ஸும் முக்கியம், உங்கள் டாகும் முக்கியம், நீங்களும் முக்கியம். அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. டாடா, எஸ் அவ்வளோ.